ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கோது மாவை வச்சு பிஸ்கட் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் இந்த லாக்டவுன் டைமில் வந்து வெளியே ஸ்நாக்ஸ் அவ்வளோக்கா கிடைக்காது ஸோ அந்த ரெசிபியை எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் கோதுமாவை எடுத்திருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு கால் கப்லேருந்து அரை கப் சுகர் எடுத்துக்கலாம் அதில் நான் வந்து மூணு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்போ நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த பவுடர் பண்ண சுகரை வந்து மாவில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு ஒரு பிஞ்ச் சோடா உப்பு இதை போட்டு நல்லா கையில் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து ஈவனாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ கலந்து விட்டோடனே சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதில் வந்து நான் ஹாஃப் ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன் கீயை நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருண்டை பிடிக்கிறோமோ அதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் மீன் டைமில் கடாயில் வந்து ஆயில் ஊற்றி அதை ஹீட் பண்ண வச்சுருக்கேன் இப்போ உருண்டையெல்லாம் இந்த மாதிரி கோது மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கல்லில் ஒட்டாது சப்பாத்தி மா சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பிங்களோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மொத்தமாகவும் வேணாம் ரொம்ப சன்னமாகவும் வேணாம் ஆயில் வந்து மீடியம் ஹீட்லையே இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணாதீங்க ஏன்னா அது கருகிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது தேய்ச்ச உடனே உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நைஃப் வச்சோ இல்லை பீஸா கட்டர் வச்சோ இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நான் வந்து குட்டி குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த ஆயிலில் வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போட்டுறாதீங்க ஏன்னா வேகாது ரெண்டாவது என்னன்னா ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இதை வந்து எண்ணெயில் உட போட்டுட்டு உடனேவும் எடுக்கக்கூடாது முறு முறுன்னு உங்களுக்கு வேணும்னா ஆயிலில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நீங்கள் வந்து இதை வந்து புரிக்கணும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு புரிக்கணும் ஸோ இந்த ரெசிபியை எல்லோரும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ டேஸ்டான கோதுமை பிஸ்கட் ரெடி